அனுமதி அளிக்கப்படாத தொழில் நிறுவனங்கள் இயங்கியதே கொரோனா தொற்று அதிகரிக்க காரணம். அமைச்சர் மா சுப்பிரமணியன். அந்த பொண்ணை எனக்கு தெரியாது, மிரட்டி பணம் படிக்க பாக்குறாங்க. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன். ஊரடங்கு காலத்தில் ஹோட்டல்களுக்கு கோழிக்கறி மற்றும் முட்டை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி. சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு கால்நடை மற்றும் பால்வளத்துறை முதன்மைச் செயலாளர் கடிதம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 2017, 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் பதிவினை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு சலுகை அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சேலம் மாவட்டத்தில் 11,500 படுக்கைகள் உள்ளன. அரசு மீது எடப்பாடி பழனிசாமி பொய்ப்புகார். அமைச்சர் செந்தில் பாலாஜி.